வணக்கம் பிள்ளைகளே, நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற விடயம் 2023 புலமை பரீட்சை எழுதும் மாணவர்களை நுண்ணறிவுக்கு தயார்படுத்த 4வது வகுப்பில் பார்க்க போகிறோம். நாங்கள் 1வது வினாவை பார்ப்போம். 1வது வினா 4வது வகுப்புண்ட 1வது வினாவை பார்ப்போம். மார்ச் மாதம் 1ஆம் திகதி சனியனின் அம்மாதத்தின் 29ஆம் திகதி என்ன கிழமை என்று கேட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், ஒரு வருடத்தில் 12 மாதம் இருக்கு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் என்று 12 மாதங்களை கொண்டிருக்கு. இந்த 12 மாதங்களில் உங்களுக்கு எத்தனை நாட்கள் என்றதை சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், அதை பற்றி வருடம் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் இருக்குது. ஐக்கிய தமிழ் எஸ்பியில் நீங்கள் அதை பார்த்து கொள்ளுங்கள். நான் இந்த கேள்விக்கு போவோம். மார்ச் மாதம் 1ஆம் தேதி சனியனின் அம்மாதத்தின் 29ஆம் தேதி என்ன கிழமை என்று கேட்டு உங்களுக்கு தெரியும். ஒரு கூட்டு உங்களுக்கு அறிமுகப்படுத்திருந்தேன். அதாவது ஒரு மாதத்தின் 1ஆம் தேதியும் 29ஆம் தேதியும் ஒரே நாளாக இருக்குது. அதாவது இங்கே பாருங்கள், மார்ச் மாதம் 1ஆம் தேதி என்னன்னு சொல்லியிருக்கு, சனி என்று சொல்லியிருக்கு. சனி என்றால் 29ஆம் தேதியும் சனியாக இருக்கும். அப்போ எல்லா மாதத்துலேயும் 1ஆம் தேதியும் 29ஆம் தேதியும் ஒரே நாளாக இருக்கும். அந்த கூட்டை நீங்கள் எல்லா மாதமும் அப்படி தான், 29 நாட்களை கொண்ட ஒரு மாதம் இருந்தால் கட்டாயம் 1ஆம் தேதி அதே நாளாக தான் 29ஆம் தேதி இருக்கும். அப்போ 1ஆம் தேதி மார்ச் மாதம் 1ஆம் தேதி சனி என்றால் மார்ச் மாதம் 29ஆம் தேதியும் என் அம்மாதம் தான் அம்மாதம் மார்ச்சான் 29ஆம் சனியாக இருக்கும். அப்போ 1வது கூட நீங்கள் கூட வேணும். அடுத்த வேலைக்கு போவோம். 31 நாட்கள் உள்ள ஒரு மாதத்தில் 1ஆம் தேதி ஒரு திங்கக்கிழமையாகும். அம்மாதத்தின் 31ஆம் தேதி என்னென்று கேட்டிருக்கு. இப்போ பாருங்கள், 1ஆம் தேதி திங்களாம். அதாவது 1ஆம் தேதி திங்கள், 1ஆம் தேதி திங்கள் என்று சொல்லலாம். அம்மாதம் 31ஆம் தேதி அப்போ 1ஆம் தேதி திங்கள் என்றால் 29 திங்கள். உங்களுக்கு முதல் சொன்னவன் 29 திங்கள் என்றால் அடுத்த 29 கிடது 30, அடுத்தது 31. 31ஆம் தேதி கேட்டால் அப்போ இது 29 திங்கள் என்றால் 30 செவ்வாய், 31 புதனாக அமையும். புதனாக அமையும். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு கூட்டு அறிமுகப்படுத்துவதற்கு தான் இந்த வகுப்பு. ஏன்னா ஒரு மாதத்தின் 1ஆம் தேதியும் 1ஆம் தேதியும் அதே மாதிரி 29ஆம் தேதியும் ஒரே நாளாக இருக்கும். அப்போ திங்கள் 1ஆம் தேதி என்றால் 1ஆம் தேதி என்றால் 29 1ஆம் தேதியாக தான், அதாவது திங்கக்கிழமையாக இருக்குது. 1ஆம் தேதி திங்கள் அண்டைக்குள்ளே 29 திங்கள் அண்டா 29 கிட்ட 30, 31 அம்மாதிரி 31 கிட்ட 31 புதனாக இருக்குன்னு 2வது விட. அடுத்த கல்வி 3வது கல்வி, டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வியாழனின், டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி. அப்போ உங்களுக்கு தெரியும், டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி தந்திருக்கு. என்ன தேதி, என்ன நாள் என்று போட்டிருக்கு, டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி. அதாவது டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வியாழன். அப்போ வியாழன் என்று போடுங்க, வியாழன் 31ஆம் தேதி. ஏன் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வியாழன் என்றால் 29ஆம் தேதியை கண்டுபிடிப்போம். முன்னுக்கு தான் போகணுமே, முன்னுக்கு தான் அதை காணணும். 30, 29, 29 என்ன கிழமை என்று பார்க்கணும். இது வியாழன்டா, வியாழனுக்கு முன்னுக்கு முதல் நாள் தெரியும். வியாழனுக்கு முதல் நாள் இது புதனே, புதன். அடுத்தது செவ்வாய் வேறு. அப்போ 29ஆம் தேதி செவ்வாய் என்றால் 1ஆம் தேதியும் என்னவா இருக்கும், செவ்வாய் இருக்கும். இப்போ முன்னுக்கு இதை பார்த்துருக்கோம், அந்த கேள்வி பின்னுக்கு பார்த்தா இது முன்னுக்கு. திருப்பி பாருங்கள், டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வியாழன் போட்டுட்டோம். எங்களை கேட்டது டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி என்ன முன்னுக்கு, 31 பின்னுக்கு, அதுக்கு புறாதான் முன்னுக்கே இது வந்திருக்கு 1ஆம் தேதி. அப்போ 1ஆம் தேதி கண்டுபிடிக்கணுமெண்டா வியாழன் 31ண்டா 30, ஏன் 30 அடுத்த நாள், வியாழனுக்கு அடுத்த புதன், அடுத்த செவ்வாய். ஏன் செவ்வாயண்டா 30 கடத்த 29, அப்போ செவ்வாய் 29 கண்டுபிடிச்சா எங்களுக்கு 1ஆம் தேதியில் கண்டுபிடிக்க. ஏன் ஒரு கூட்டு உங்களுக்கு அறிமுகப்படுத்தினா, என்ன ஒரு மாதத்தின் 1ஆம் தேதி 29ஆம் தேதி ஒரே நாளாக இருக்கும். அப்போ இது 29ண்டா 1ஆம் தேதி செவ்வாயாக இருக்கும். அப்போ எங்களுக்கு கேட்டது டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி செவ்வாயாக இருக்கும். அடுத்த 4வது கேள்வியை பார்ப்போம். 2023 ஆண்டு பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி சனி இக்கூட்டு சரி புலை கூற முடியாது கேட்டு. இப்போ பாருங்கள், 2023 என்ன வருடம் என்று பார்க்கணும், சாதாரண வருடம். அதாவது சாதாரண உங்களுக்கு தெரியும்,
வருடம் ரெண்டு வகையாக வகைப்படுத்தலாம். ஒன்று சாதாரண வருடம், அடுத்து லீக் வருடம் ரெண்டு வகைப்படுத்தலாம். இப்போ நாங்கள் லீக் வருடத்தை எப்படி கண்டுபிடிக்கிறோன்ட்டா, நீங்கள் 2000 ஆண்டை ஞாபகம் வச்சிங்கன்ற 2000 ஆண்டு 4 வருடத்துக்கு ஒருக்காத்தான் என்ன செய்யமாட்டால் லீக் வருடம் பெறும். இப்போ 4 நாளை கூட்டி நாங்கள் என்ன செய்யணும்னா பார்க்க வேணும். இப்போ லீக் வருடங்க நான் போட்டுக்கொண்டு போகிறேன் பாருங்கள், 20 அடுத்த 24 வரும். இப்போ 20 முடிஞ்சு இப்போ 24 தான் இனி என்ன லீக் வரும். இப்போ 4 வருடத்துக்கு ஒருக்கா லீக் வரும். அப்படி இந்த 2000, 2004, 2008, 2016, 2020, 2024 இல்லாட்டி என்ன அதுகளெல்லாம் சாதாரண வருடமாக அமையும். அப்போ சாதாரண வருடத்தில் ஒன்று என்னென்னா பிப்ரவரி மாதத்தில் 28 முடியும். லீக் வருடத்தில் தான் பிப்ரவரி மாதம் 29 முடியும். அப்போ நாங்கள் இதில் 2023 என்ன வருடம், அது சாதாரண வருடம் என்றதால் இந்த பிப்ரவரி 29 வராது. எனவே கூட்டு பிழை, ஏன் பிழையாண்டா 28 தான் பெறும். அப்போ சாதாரண வருடத்தில் 28 நாட்கள் தான் பிப்ரவரியில் இருக்கும், லீக் வருடத்தில் தான் 29 இருக்கும். எனவே இந்த கூட்டு பிழை 2023 சாதாரண வருடத்தில் பிப்ரவரி 29 என்றது கூட்டு பிழையானது, ரெண்டாவது விட வரும். அடுத்த இறுதி வினா பார்ப்போம். ஒரு வருடத்தில் உள்ள மாதங்கள் எண்ணிக்கையில் 31 நாட்களை கொண்ட மாதங்கள், அப்போ ஒரு வருடத்தில் 31 நாட்களை கொண்ட மாதங்கள் என்று பார்க்கக்குள்ள இதான இது சம்மந்தப்பட்ட வீடியோ இருக்குது. நான் உங்களுக்கு அதை அதுக்குரிய லிங்கும் கீழே போட்டிருக்கிறேன், நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்துங்க. வருடம் சம்மந்தப்பான லிங்கையும் உங்களுக்கு நான் கட்டாயம் இதில் போட்டு விடுவேன்னு பாருங்கள். இதில் ஒரு வருடத்தில் 12 மாதத்தில் 7 மாதத்தில் 31 நாட்களை கொண்டு, அதாவது என்ன ஜனவரியில் 31, அது மார்ச்சில் 31, மேயில் 31, ஜூலை ஆகஸ்ட் இது தொடர்ந்து வரும். ஜூலை ஆகஸ்ட் 31, 31, அடுத்தது என்ன அக்டோபர், அடுத்தது டிசம்பர். அப்போ 7 மாதத்தில் 31 இருக்குது. இதுக்குரிய விளக்கங்கள் எல்லாம் நான் போட்டு உங்களை லிங்கே பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ 7, அதேமாதிரி 30 நாட்களை கொண்ட மாதங்களாக 4 பேரும், அடுத்தது சாதாரண வருடத்தில் பிப்ரவரியில் 28, லீக் வருடத்தில் 29 காணப்படும். அப்போ இதில் விட முதலாவது விடையாக அமையும். இனி அடுத்ததை பாருங்கள், பயிற்சி, பயிற்சியை பாருங்கள். பயிற்சியை நீங்கள் என்ன சைஸ்கிரீன் சொன்ன அடித்து செய்து பார்க்கலாம். விளங்காத கேள்வியை கமெண்ட் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கு 5 என்ன பயிற்சி தரப்பட்டிருக்கு. இது நுண்ணறிவு சார்ந்த அடுத்த வகுப்பு அடுத்த சனிக்கிழமை நடைபெறும். இது 4வது வகுப்பு. தெரியாத மாணவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துவது நீங்கள் ஷேர் பண்ணணும். வாட்ஸ்அப், வைபர், ஃபேஸ்புக் குரூப் எல்லாம் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களோட எழுதுகிற மாணவர்களும் பிரயோசனம் பண்ணலாம். நீங்கள் தொடர்ச்சியாக இந்த வீடியோ சனி ஞாயிறு நடந்த 6 மணிக்கு ஒவ்வொரு மாலை 6 மணிக்கு நடக்கின்ற வீடியோவை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்களா நிச்சயமாக ஒரு பிரயோசனமாக அமையும். இது அடிப்படையிலேருந்து தான் போகிறேன், சின்ன வினாக்கள்லேருந்து போகிறோம். பிறகு பேப்பர் பயிற்சி இப்படி வந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பயனுள்ள வகுப்பாக தான் அமையும். ஆனால் அதிக பேர் இதை பார்க்கணும், அதிக பேர் பயன்பெற வேணும். ரைட், நீங்கள் நிச்சயமாக இதை பாருங்கள். இது வீடியோ அதாவது இந்த வருடம் சம்பந்தமான வீடியோட லிங்க் கீழே, அது சம்மந்தமாக நாங்கள் முதல்ல போடப்பட்ட லிங்க்கும் அனுப்புவோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரியோசனமாக இருக்கும். இதோட நாங்கள் இந்த பாப்பை நிறைவு செய்வோம். பாய்.